அனைவருக்கும் வணக்கம். இது யூகே வி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாரி ஒரு ப்ளஸ் டூ முடிக்கிற மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். ஸோ இப்போ நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கண்டினியூஸாக ஃபோன் பண்ணி ஒரு சில விஷயங்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான விளக்கங்களாக தான் நம்ம வந்து வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். ஸோ அப்போ அவங்க கேட்ட முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் வந்து இப்போ நிறைய பேர் வந்து நிறைய யூடியூபர்ஸ் நிறைய கேரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த கல்லூரிகள்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு தரீங்க. உண்மையாலுமே அந்த கல்லூரிகள் சிறந்த கல்லூரிகள் தானா? அது இல்லாமல் நீங்கள் கொடுக்குற லிஸ்ட்டு வந்து உண்மையாலுமே அந்த லிஸ்ட்டு உண்மை தானா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒரு விஷயத்தை நான் ஏற்கனவே வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இப்போயும் ஒரு தடவை விஷயத்தை கிளியர் பண்ணிக்கிறேன். ஒவ்வொருத்தங்களுமே டாப் 15 டாப் 25 காலேஜஸ்ன்னு கொடுக்குறப்ப ஒவ்வொரு அனாலிட்டிக் மெத்தடுங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. நான் ஒரு வகையை அனாலிசிஸ் பண்ணுவேன், இன்னொருத்தர் இன்னொரு வகையை அனாலிசிஸ் பண்ணுவார். ஸோ இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் டிஃபர் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா என்கிட்ட பேசின பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, ஸோ ஒருத்தர் வந்து ஒரு கல்லூரியை மேலே சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து இந்த கல்லூரியை கீழே சொல்லியிருக்கீங்க. உண்மையாலுமே எந்த டேட்டா உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா டேட்டாஸுமே உண்மை தான். இப்போ நான் வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் தகவல்கள் வச்சு மட்டும்தான் நான் வந்து காலேஜஸை வந்து தரவரிசைப்படுத்திகிட்டு இருக்கேன். ஒருத்தங்க வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா கேம்பஸில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் வச்சு பண்ணுவாங்க, ஒருத்தங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சு தரவரிசைப்படுத்துவாங்க, மற்றவங்க பிளேஸ்மெண்ட்ஸை வச்சு தரவரிசைப்படுத்துவாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இந்த அனாலிசிஸ் மெத்தடுங்கிறது மாறுபட்டுக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? என்னுடைய அனாலிசிஸ் மெத்தடுங்கிறது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் பேஸ் பண்ண தகவல்கள், அதுவும் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஓசி கம்யூனிட்டியை வச்சு தான் நான் சொல்கிறேன். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில் மட்டும்தான் நீங்கள் வந்து ஓசி கம்யூனிட்டியை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸும் சீட்ஸ் எடுப்பாங்க. பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏஎஸ்டி எல்லா பிரிவை சேர்ந்த மாணவர்களும் ஓசிங்கிற ஒரு கேட்டகரியில் வந்து சீட் எடுக்கிறனால நான் மெயினாக அதை அந்த ஃபேக்டரை மட்டும் கன்சிடர் பண்ணி தான் கட் ஆஃப் தகவல்கள் பேஸ் பண்ணி தான் நான் வந்து அனாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ பெற்றோர்கள் ஒரு விஷயம் கேட்டாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் கோயம்புத்தூர் ஜோன், ஸோ கோயம்புத்தூர்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மற்றும் ஊட்டி, இந்த நாலு மாவட்டங்களையும் உள்ளடக்கின ஒரு ஜோன் தான் வந்து கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூர் ஜோனில் வந்து ஒரு டாப் 15 கல்லூரிகள் பற்றின தகவல்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம், பட் இருந்தாலும் சில பேரண்ட்ஸ் வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும் டாப் 15 காலேஜஸ் பற்றி சொல்ல முடியுமா, அதுவும் பர்டிகுலராக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வருஷம் டிஎன்இஏ 2023 கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஓசி கம்யூனிட்டியில் க்ளோசிங் கட் ஆஃப் தகவல்களை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் ஜோனில் ஒரு டாப் 15 காலேஜஸ் பற்றி நான் தகவல்கள் எடுத்திருக்கேன். அது என்னென்ன கல்லூரிகள், அந்த கல்லூரிகளோட க்ளோசிங் கட் ஆஃப் ஃபார் அன் ஓசி கம்யூனிட்டி ஃபார் அன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ டாப் 15 காலேஜஸ் இன் கோயம்புத்தூர் ஜோன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இடத்த வந்து எந்த கல்லூரி பிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிற டிபார்ட்மெண்ட் சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஓசி கம்யூனிட்டி, அதாவது ஓசி கேட்டகரியில் சீட் எடுக்க போகிறீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப்ங்கிறது குறைஞ்சபட்சம் 199 இருந்தால் தான் சீட் கிடைக்கும். ஏன்னா கடந்த வருஷம் 199 கட் ஆஃபுக்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருச்சு. அதுமாரி ரெண்டாவது இடத்த எந்த கல்லூரி பிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருக்குள்ளே எடுக்கிறவங்க மட்டும்தான் சிஐடியை சூஸ் பண்ணுறீங்க, சிஐடி கோயம்புத்தூர் சூஸ் பண்ணுறீங்க. தமிழ்நாடு அளவுலையுமே உண்மையாலுமே தலை சிறந்த கல்லூரிங்க. ஆனால் நிறைய பேர் வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஏன் வந்து கீழே கொண்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. உண்மையாலுமே நீங்கள் தமிழ்நாடு அளவில் எடுத்தீங்கனாலுமே எஸ்எஸ்என் பிஎஸ்ஜி டெக்லாம் எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. பட் நிறைய பேர் லிஸ்ட்டை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஸோ கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கடந்த வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு க்ளோசிங் கட் ஆஃப் தகவல்ங்கிறது பார்த்தீங்கன்னா 197 சீட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்து மூணாவது கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த கல்லூரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச். இந்த கல்லூரியும் வர்றாங்க, ப்ளஸ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். உண்மையை சொல்ல போனால் மூணாவது இடம் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் தான். ஸோ அந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோட ஓசி கம்யூனிட்டியோட க்ளோசிங் கட் ஆஃப்ங்கிறது 197. அதே மாதிரி பிஎஸ்சியோட ரெண்டாவது கல்வி நிறுவனம் பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்டு அப்ளைட் ரிசர்ச்னு சொல்லுவாங்க, பிஎஸ்சி ஐடெக் கல்லூரி அப்படின்னு நாங்கள் ஷார்ட்டாக சொல்கிறோம். ஸோ இந்த கல்லூரியிலையுமே 197 கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஓசி கேட்டகரியில் சீட்டுங்கிறது கடந்த வருஷம் முடிஞ்சிருச்சு. அடுத்து அஞ்சாவது இடம், இந்த இடத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே மாற்றி மாற்றி தகவல்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கல்லூரியை மேலே உயர்த்தி கொண்டு வர்றது, ஒரு கல்லூரியை கீழே கொண்டு வர்றது அப்படிங்கலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஜிசி, அதாவது பிஎஸ்சி டெக், ஜிசிடி, சிஐடி இந்த மூணு கல்லூரிக்கு அடுத்து ஒரிஜினலாக
இருக்கக்கூடிய கல்லூரிங்கிறது குமரகுரு பொறியியல் கல்லூரி, கேசிடின்னு சொல்லுவாங்க, குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் லிஸ்ட்டு எல்லாமே மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பயுமே என் சைட்லேருந்து நான் தெளிவாக சொல்லிடுறேன், ஜிசிடி சாரி பிஎஸ்சி டெக், ஜிசிடி, சிஐடி, இந்த மூணு கல்லூரிக்கு அடுத்து இந்த நான் மேற் சொன்ன மூணு கல்லூரியுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் போகும். அதில் பிஎஸ்சி டெக் மட்டும் தனியாக வந்துடும், ஜிசிடி சிஐடி கிட்டத்தட்ட சேமாக தான் போகும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்தவரைக்கும் கடந்த வருஷம் க்ளோசிங் கட் ஆஃப்ங்கிறது 195ங்க, 195 கட் ஆஃபுக்கு தான் போன வருஷம் வந்து சீட்ஸ் முடிஞ்சிருச்சு. 195 கீழே இருக்கிறவங்களுக்கு சீட் இல்லை ஓசி கேட்டகரியில். ஸோ அப்போ இதை வந்து நீங்கள் உண்மையாலுமே சொல்ல போனால் 4வது கல்லூரியாகவே கன்சிடர் பண்ணலாம். பட் வந்து இங்கே நான் கட் ஆஃப் தகவல் உண்மையாலுமே ஒரிஜினல் கட் ஆஃப் தகவல்களை வச்சு பேசுகிறப்ப இதை வந்து நான் 5வது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். 4வது இடத்துல பிஎஸ்சி ஐடெக்குங்கிற கல்லூரி இருக்குது. அடுத்து 6வது இடத்த வந்து எந்த கல்லூரி பிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். ஸோ இந்த கல்லூரியில் நீங்கள் வந்து போன வருஷம் கடந்த வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோட க்ளோசிங் கட் ஆஃப்ங்கிறது 193ங்க, சரிங்களாங்க. ஸோ அடுத்து 7வது இடத்த எந்த கல்லூரி பிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, பிட்ஸுன்னு சொல்லுவாங்க, சத்தியமங்கலத்தில் இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த கல்லூரியை வந்து தேர்ந்தெடுக்கிறது இல்லை. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து கோயம்புத்தூர் நகரத்துக்குள்ளே இல்லை, பசங்க வந்து ஃப்ரீயாக கோயம்புத்தூருக்குள்ளே போக முடியல அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த கல்லூரியை வந்து நிறைய பேர் எடுக்கிறது இல்லை. பட் வந்து கோயம்புத்தூர் ஜோனில் ஒரு டாப் மோஸ்ட் காலேஜ் எடுத்திங்கன்னா பிஎஸ்சி, ஜிசிடி, சிஐடி, குமரகுரு ப்ளஸ் கிருஷ்ணாக்கு அடுத்த இடத்துல வரக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரியாக வந்து பார்க்கப்படுது பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த கல்லூரியோட கடந்த வருஷம் க்ளோசிங் கட் ஆஃப் ஃபார் அண்ட் ஓசி கம்யூனிட்டி, ஓசி கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 189க்கு சீட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்து 8வது இடத்துல எந்த கல்லூரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் கடந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் கட் ஆஃப் ஃபார் அண்ட் ஓசி கேட்டகரியில் 188க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருச்சு. அடுத்து 9வது இடம் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியை வந்து பெருசாக யோசிக்கிறது இல்லை, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியானது ரொம்ப முன்னாடியே ஆரம்பித்த ஒரு கல்லூரி. மற்றும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கட் ஆஃப் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு தான் இருக்கிறாங்க. பட் நிறைய பேர் இந்த கல்லூரியை லிஸ்ட்டில் கொண்டு வர்றதில்லைங்க. ஸோ கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கடந்த வருஷம் க்ளோசிங் கட் ஆஃப்ங்கிறது 187க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சு. அடுத்து 10வது இடம் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். இந்த கல்லூரிக்கும் ஒரே ஒரு முக்கியமான ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே இல்லை. அது ஒரே ஒரு விஷயந்தானே தவிர்த்து மற்றும் தமிழ்நாட்டோட ஒரு தலை சிறந்த ஒரு கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், பெருந்துறை, ஈரோடு. இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் 187க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சு. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நான் வந்து படித்தா கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே தான் படிப்பேன், கோயம்புத்தூர் டவுனுக்குள்ளே தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நல்ல கல்லூரிகளில் கிடைக்கிற இடங்களை விட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தவறு பண்ண வேண்டாம். அடுத்து 11வது இடத்த பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ் கோயம்புத்தூர். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ் கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா 186ங்கிற கட் ஆஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருச்சு. உண்மையாலுமே சொல்லப்போனால் ஒரு நல்ல கட் ஆஃப் வாங்கின நல்ல கட் ஆஃப் மதிப்பெண் வாங்கின மாணவர், படிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதி இல்லாத மாணவர்கள் கண்டிப்பாக இந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் ஃபீஸுங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அடுத்து 13வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், 186 கட் ஆஃபுக்கே இந்த கல்லூரியில் வந்து சீட்டு கிடைக்கிது. அடுத்து 14வது இடம் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், 185 கிருஷ்ணா கல்வி நிறுவனங்களோட 2வது பொறியியல் கல்லூரி. போன வருஷம் 185 கட் ஆஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓசி கேட்டகரியில் சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சு. அதுமாரி ப்ரீவியஸாக சொன்ன ரெண்டு காலேஜ் ஸ்ரீ ஈஸ்வர், ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓசி கம்யூனிட்டிக்கே 186-185 சீட்டு கிடைக்குன்னா பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏன்னு போகிறப்ப ஒரு 180-175 சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள்ங்கிறது இருக்குதுங்க. அடுத்து 15வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ். இந்த கல்லூரியில் கடந்த வருஷம் க்ளோசிங் கட் ஆஃப் ஃபார் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் இன் ஓசி கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா 183க்கு இந்த கல்லூரியில் சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சு. உண்மையை சொல்ல போனோம்னா கோயம்புத்தூர் ஜோனை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி டெக், ஜிசிடி, சிஐடி, குமரகுரு, கிருஷ்ணாக்கு அடுத்து வர வேண்டிய ஒரு கல்லூரி என்ன பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரி. ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 வருடம் பழமையான கல்லூரி மற்றும் ஒழுக்கத்துக்கு பேர் போன கல்லூரி.
ஆனால் நிறைய பேர் ஏன் இந்த கல்லூரியை வந்து விட்டுட்டீங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் நிறைய பேர் வந்து ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜை பெருசாக கன்சிடர் பண்ணுறதில்ல. உண்மையாலுமே நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது, நல்லா ஒழுக்கமான கல்வி, மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 40 வருட பாரம்பரியமான கல்வி நிறுவனம். பட் ஏன் வந்து இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாடர்னாக ட்ரெண்டிங்காக போகணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்க? இந்த கல்லூரியில் இந்த கல்லூரியுமே நீங்கள் கன்சிடரேஷன் வைக்கலாம், உங்களுக்கு வந்து காலேஜஸோட சாய்ஸ் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சர்க்கிளில் ஓரளவுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு பொறியியல் கல்லூரிகளோட லிஸ்ட் பேஸ்ட் அப்பான் க்ளோசிங் கட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன் ஓசி கம்யூனிட்டி இன் TNEA 2023. இதுதான் ஒரிஜினல் தகவல்கள். மேலும் உங்களுக்கு இது மாதிரி எந்த ஒரு கல்லூரி சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணும் சார், எனக்கு வந்து இப்போ நிறைய பேர் ஆளாளுக்கு ஒரு லிஸ்ட்டு தர்றீங்க, இல்லை எது ஒரிஜினல்னே என்னால் நம்ப முடியல, நான் வந்து பர்சனலாக உட்காந்து செக் பண்ணுறேன், நான் யாரையும் நம்பலை, எனக்கு வந்து நான் தனிப்பட்ட முறையில் கல்லூரிகளை வந்து செக் பண்ண விரும்புகிறேன், கல்லூரிகளோட க்ளோசிங் கட் ஆஃப் தகவல், ஒரிஜினல் க்ளோசிங் கட் ஆஃப் தகவல்கள் செக் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வெப்சைட் சொல்கிறேன், அந்த வெப்சைட்டில் போங்க, cutoff.tneaonline.orgங்கிற வெப்சைட் போங்க. அதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 440 பொறியியல் கல்லூரிகளோட எல்லா டிபார்ட்மெண்ட்டோட எல்லா கம்யூனிட்டியோட க்ளோசிங் கட் ஆஃப்ங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் கட் ஆஃபுக்கு எந்த கல்லூரியில் இடம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களை மாதிரி யாரையுமே நீங்கள் கேட்கவே வேண்டாம், எந்த ஒரு தனியாக யார் எந்த ஒரு வெப்சைட்லேயும் போய் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டாம். நீங்கள் முழுக்க முழுக்க தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழக அரசோட அண்ணா பல்கலைக்கழகத்தோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க, cutoff.tneaonline.orgங்கிற வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அதில் போய் செக் பண்ணிங்கனாலே போதும், வேறு யாரையுமே நம்பவும் வேண்டாம், என்னையும் நம்ப வேண்டாம், யாரையும் நம்ப வேண்டாம். அந்த பல்கு அந்த வெப்சைட்டில் போய்ட்டு எங்கள் டேட்டா செக் பண்ணாலே போதும், நான் டேட்டாஸ் உங்களுக்கு முழுக்க முழுக்க கொடுக்கறது அந்த வெப்சைட்லேருந்து எடுக்கக்கூடிய தகவல்களை வச்சு மட்டும் தான் சொல்கிறேன். அது முழுக்க முழுக்க அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் ஒரு கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட வெப்சைட், சரிங்களா? இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் மற்றும் கல்லூரிகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.